بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே، في مجالس النبي صلى الله عليه وسلم، அல்லாஹ்வின் தூதர் صلى الله عليه وسلم அவர்களுடைய மஜ்லிஸில் சஃபைகளில் நடந்த முக்கியமான சில நிகழ்வுகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதில் இரண்டாவது தொடராக, அதாவது அபு உமாமா அல் பாஹிலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிக்கக்கூடிய செய்தி ஹதீஸ் அஹ்மத் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு வாலிபர் அந்த சபைக்கு வருகிறார். வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், இஃதன் லீ பிஸ்ஸினா, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு விபச்சாரம் புரிவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். அந்த சமயத்திலே அந்த சபையிலே அமர்ந்திருந்த தோழர்கள் அந்த வாலிபரை கண்டிக்கிறார்கள். அவர்களுடைய சப்தங்கள் உயர்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், தோழர்களே அமைதியாக இருங்கள், அவருடன் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம், அவரை என்னை நெருங்கி வருமாறு சொல்லுங்கள், நெருங்கி வர வழிவிடுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த வாலிபரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி வந்த பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபருக்கு அழகான முறையிலே வழிகாட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு பெரும் பாவத்தை புரிவதற்கு அனுமதி கேட்டு வந்த வாலிபருக்கு ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே வழிகாட்டுகிறார்கள். அந்த வாலிபரை பார்த்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், வாலிபரே, நீ அனுமதி கேட்கக்கூடிய இந்த பாவம், இந்த பெரும் பாவத்தை, அதாவது உன்னுடைய தாய்க்கு இது நிகழ்வதை நீ விரும்புவாயா என்றால், உன்னுடைய தாயுடன் ஒருவர் தவறாக நடந்து கொள்வதை அதை நீ விரும்புவாயா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த வாலிபர் பதில் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்னை அல்லாஹு தஆலா உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும், யாரும் தன்னுடைய தாய்க்கு இது நிகழ்வதை விரும்ப மாட்டார்கள், ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் என்று பதில் சொல்கிறார். திரும்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து கேட்கிறார்கள், அதாவது இந்த விடயம், இந்த பாவம் என்பது உன்னுடைய மகளுக்கு நிகழ்வதை நீ விரும்புவாயாக என்று கேட்கிறார்கள். அதற்கும் அந்த வாலிபர் பதில் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யாரும் தன்னுடைய மகளுக்கு இது போன்ற ஒரு பாவம் நிகழ்வதை விரும்ப மாட்டார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உன்னுடைய சகோதரிக்கு இது நிகழ்வதை விரும்புவாயா, அதாவது உன்னுடைய சகோதரியுடன் அடுத்தவர்கள் தவறாக நடந்து கொள்வதை நீ விரும்புவாயா என்று கேட்கும் பொழுதோ அந்த வாலிபர் பதில் சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யாரும் தன்னுடைய சகோதரிகளுக்கு இது போன்ற பாவம் நிகழ்வதை விரும்ப மாட்டார்கள். இவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறவுகளை நினைவுபடுத்துகிறார்கள். உன்னுடைய தந்தையின் சகோதரிக்கு, உன்னுடைய தாயின் சகோதரிக்கு இது போன்ற பாவம் நிகழ்வதை விரும்புவாயா என்று கேட்கும் பொழுதோ அந்த வாலிபர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யாரும் தன்னுடைய தந்தையின் சகோதரிக்கோ தாயின் சகோதரிக்கோ எந்த ஒரு உறவுக்கும் இது போன்ற அந்த பாவம் நிகழ்வதை ஒருபோதும் விரும்ப மாட்டார் என்று பதில் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அந்த வாலிபருக்கு வழிகாட்டுகிறார்கள். இறுதியாக அந்த வாலிபரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பக்கத்துக்கு இன்னும் நெருக்கமாக அழைத்து அவருடைய, அதாவது மேனியில் கையை வைத்து, நபி அவர்கள் அவருக்காக வேண்டி, அந்த வாலிபருக்காக வேண்டி மூன்று பிரார்த்தனைகளை, துஆக்களை செய்கிறார்கள். அல்லாஹும்மா கஃபிர் தம்பஹு, அதே போன்று வதஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, யா அல்லா, இறைவா, இவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, இவருடைய கற்பை பாதுகாப்பாயாக. இந்த மூன்று துவாக்களையும் பிரார்த்தனைகளையும் அவருக்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு அதிகமான படிப்பினைகள் இருக்கிறது. நாம், அதாவது நம்முடைய உறவுகளில், நண்பர்களில், அதேபோன்று நம்முடைய ஊர் மக்களில், பிற முஸ்லீம்களில் யாராவது தவறுகள் செய்யும் பொழுது, தவறின் பக்கம், பாவமான காரியங்களிலே அந்த பக்கம் செல்லும் பொழுது, ஈடுபடும் பொழுது, நாம் அவர்களுக்கு அழகான முறையிலே நாம் நபியவர்களுடைய இந்த முன்மாதிரியை கவனித்து பின்பற்றி வழிகாட்ட வேண்டும்.
அதேபோன்று அவர்களுக்காக வேண்டி நாம் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும். அவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும், அதேபோன்று அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவ்வாறான நிகழ்வுகளின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.